கன்னியாகுமரியில் கிளீன் அண்ட் கிளீன் என்ற முழக்கத்தோடு ராணுவ வீரர்கள் சுற்றுச்சூழல் காக்கும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. எல்லையை காக்கிறோம், எங்கள் மாவட்டத்தையும் காப்போம் என்ற முழக்கத்தோடு களமிறங்கியிருக்கும் இவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றி வரும் ராணுவ வீரர்கள். விடுமுறைக்காக சொந்த மாவட்டத்திற்கு வந்த இவர்கள் சுற்றுச்சூழலை பாதிக்கும் பல்வேறு அவலங்கள் அரங்கேறி வருவதை கண்டனர். இதற்காக குமரி மாவட்ட ஜவான் என்ற அமைப்பை ஏற்படுத்தி உள்ளனர். நம்ம சொந்த ஊருக்காக, நம்ம பிறந்த மண்ணுக்காக நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா என்கிற அந்த ஒரு உத்தேசத்தால் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பில் ஒரு 3500 பேருக்கு மேலே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் லீவில் வரும்போது ரொட்டேஷன் அந்த டீம் கண்டினியூ அந்த வேலையை முன்னோட்டு எடுத்து செல்லும். இதில் மெயின் எங்களோட மோட்டோ, எங்களோட உத்தேசம் என்னென்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் கிரீன் அண்ட் கிளீன், இதுதான் எங்களோட உத்தேசம். இந்த அமைப்பில் தற்போதைய ராணுவ வீரர்களும் முன்னாள் ராணுவ வீரர்களும் உள்ளனர். இவர்கள் பேருந்து நிறுத்தங்கள், பொது மற்றும் அரசு கட்டிடங்கள் ஆகியவற்றின் சுவர்கள் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அவற்றை சுத்தம் செய்ய தொடங்கினர். ஆத்தூர் ஜங்ஷன்ல இருந்து புறப்பட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி திருவட்டர் பஸ் ஸ்டாண்ட் வரையிலும் வந்திருக்காங்க. இங்கே வந்து இந்த கிளீன் அண்ட் கிரீன் இந்தியா தலைப்பில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணுறாங்க. மரங்கள் நடுதல், இரத்த தானம் செய்தல், ஏழை மாணவர்களுக்கு உதவுதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இவர்களுக்கு பொதுமக்களிடம் பாராட்டுக்கள் குவிகின்றன. மேலும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து ஊர் ஊராக சென்று விழிப்புணர்வு பேரணியும் நடத்தி வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மார்த்தாண்டத்தில் இருந்து சஜயகுமார்.